Hi guys, welcome back to NB's vlog. This is a movie review vlog. Movie review na movie review mattum iruka poradilla adhe konja shopping fun ellame mix aayi da iruka podu. So enna movie review vlog appdinu pathina adha thumbnail laye paathirupinga video title layum paathirupinga irunalum solla vendiyadhu en kadamai illava FIR padathukku pora appdiye vandu oru chinna da oru vlog onnu shoot pannalam appdinu idea da. Shopping vlog na shopping enakku kedaiyadhu kooda oru arunda valu onnu varudhu அந்த ரெசார்ட் வீடியோலயே பாத்திருப்பீங்க எவ்வளவு கண்டென்ட் கொடுத்துட்டு நான் சிங்ல வந்து ஜெயேஷ் கூட அவனுக்கு வந்து மண்டேல இருந்து காலேஜ் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றதுனால ஏதோ ஃபார்மல்ஸ் எல்லாம் எடுக்கணும்னா சோ அவன் கூட அப்படியே போயிட்டு ஃபார்மல்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அப்படியே படத்தை முடிச்சுட்டு ஏதாவது சாப்பிட்டு அப்படியே வரலான்ட்டு சோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம் ஃபைனலா வந்தாச்சு ஒரு டென் ஷோ 4:10 4:5 4:15 4:20 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
வரதுக்கு லைஃப்டா லேட் ஆயிடுச்சு. எல்லாருமே ஒரு ஜீவனை பார்த்துட்டு வந்திருந்தேன். 4-5 ஷோ எப்படி இருந்தாலும் படம் போடுறது லேட் ஆகும்னு நான் சொல்லிட்டேன். சொல்ல சொல்ல கேட்காம ஒரு பெட்டு கட்டணும். இன்னும் சொன்னா நான் இதுக்கு கேட்கணும், யாரு இவரு டைமிங்க்கு வரலான்றாங்க. தப்பா இப்போ பைக்கு படம் போட மாட்டாங்க, 15 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா வந்தாங்க சொல்ல சொல்ல கேட்டேன், நம்பவே இல்லை என்ன. சரின்னு ஒரு பெட்டு கட்டணும். அப்படி வந்து படம் போட்டாங்கன்னா இங்கே நான் ஏன் ஸ்பான்சர் போடலன்னா உங்கள் ஸ்பான்சர்ல. அதே மாதிரி டைம் வந்து 4:20 கரெக்டாக இவன மாதிரி இன்னும் படம் போடல. 4:05 ஷோ ஸ்பான்சர் ஜெயேஷ். என்னது இது? வந்து சூடான நாய். சூடான நாய் ஓடு 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 ஓடுறா 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 நிக்காத ஓடு ஓடு. We have a task force that's Gulpia Jay finding Abu Bakr Abdul. உன்னால என்ன படம் காட்டினாலே உண்மையை சொல்லு. படம் நல்லா தான் இருந்தது, நல்லா இல்லை காமெடி இதெல்லாம் நல்லா ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. ஆனால் கொஞ்சம் அந்த ஃபஸ்ட் ஹாஃப் போட்டு இல்லி இல்லுன்னு எடுத்துருக்காங்க. கேரக்டரைசேஷன் பண்ணியிருக்காங்க. ஆரிஜின் ஸ்டோரி. ஆமாம் பெரிய மார்வல். டேய் படம் நல்லா இருக்கு, நல்லா இல்லைன்னு தான் சொல்லுவேன். மார்வல் ஐ காப்பிரைட்ஸ் போட்டுருவானுங்களா? ஓகே இன்டர்வெல்ல வாங்கி வாங்கி கொடுறா, அப்புறம் சாப்பிடலாம்னு சொன்னால் இல்லை காலையிலேயே வச்சு காலையிலேயே ஷோ ஸ்டார்ட் பண்ணும்போதே வாங்கிட்டு வந்துட்டான். வா ஃபுல் ஸ்பான்சர் இது நீ தானே. பெப்சி வாங்கிட்டு வரலாம். வரியா பெப்சியா? சுச்சு வந்துக்கிட்டே இருக்கும். சரி போயிட்டு வாங்கிட்டேன், அப்புறம் படத்தை முடிச்சுட்டு வந்து சொல்லலாம். படம் எப்படி இருந்தது? படம் சூப்பரா இருந்தது. பாருங்க நல்லா தான் உங்களுக்கு யாராவது பிடிக்காதவங்க இருந்தாங்கன்னா அவங்களையும் கூட்டு போலாம். இவனுக்கு எப்படி என்ன பிடிக்காதோ அந்த மாதிரி. நீங்க வந்து படம் பார்த்து கமெண்ட்ல போடுங்க படம் எப்படி இருக்கு. அது வந்து கொஞ்சம் அறிவு இருந்தா புரிஞ்சிருக்கும். இழுக்குது படம், நல்லா இருக்கு, நல்லா இருந்தது. சம்மந்தம் இல்லாமல் லாஜிக் இல்லாமல் நிறைய சீன்ஸ். எப்படி இருந்தது நீயே சொல்லுங்க. எப்படி போட்டு இழு இழுன்னு இருந்துச்சு நீயே சொல்லுங்க. கொஞ்சம் ட்ராக் இல்லைடா, நான் நல்லா எடுத்துட்டு போயிருந்தாலும் லாஸ்ட்ல நிறைய தேவையில்லாத சீன்ஸ் இருந்தது. ரெஸ்ட் ரூம் ரெஸ்ட் ரூம் அவனுக்கு படம் பிடிச்சிருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கானே தெரியல. நல்லா இருக்கு, ஆனால் எப்படி நல்லா இருக்குன்னு தெரியல. நீங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். சும்மா சொல்கிறோம் நல்லா இருக்கு படம். ஃபஸ்ட் ஹாஃபு படம் முடிகிற வரைக்குமே ஏதோ இழுத்துட்டு போகிற மாதிரி தான் இருக்குது. கிளைமேக்ஸில் வர சில விஷயம் வந்து அப்படியே நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டை கொடுத்துருதுன்னு நினைக்கிறேன்.
கிளைமேக்ஸை பார்த்ததுக்கப்புறம் தான் படம் நல்லா இருக்கு அப்படின்னு எனக்கும் தோணுச்சு. சாப்பிடலாமா என்ன வேணா பண்ணலான்னு போட்டுக்கோ போட்டுக்கோடா நல்லா இருக்கும்டா உனக்கு. லைஃப் ஸ்டைல வேலைக்கு செஞ்சா ட்ரெஸ் எடுத்துட்டீங்களா? நாளைக்கு ஆமாம் போட்டால் மட்டும் 100 வியூஸ் 200 வியூவை தாண்ட போகிறதில்ல. இவன் ஷாப்பிங் பண்ணுறேன்னு போர் அடிச்சுக்கிட்டு இருக்கேன், நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வளர்த்திக்கிட்டு இருக்கேன். எனக்கு தான் வாங்கி கொடுக்குறது ஜெட்டிகள் மேத்யூ கார்மெண்ட்ஸ் இன் பாக்சஸ் நல்லா இருக்குடா. இதை தான் சொன்னேன் நான். போப்போம். நான் இன்னும் ஸ்கூல் படிக்கிற காலேஜ் படிக்கிற பசங்க கூடலாம் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சு சுற்றுறத நினச்சா இதுவாக இருக்கடா. நேரங்காலத்தில் வந்து இது படிக்கிறதுலாம் எப்படி தெரியுமா, அது சீக்கிரமாக முடித்து கிளியர் பண்ணணும். இன்னும் எத்தனை வருஷம் அரியர் வச்சு இந்த மாதிரி வீட்டு டாஸ்கில் ட்ரெஸ்ஸை வாங்கி இப்படிலாம் திருப்பிட்டு இது எத்தனை வருஷத்துக்கு இப்படியே இருக்க போகிற சொல்லு. படிக்கிறன்ற பேரில் வந்து எல்லாரையும் இது பண்ணிட்டு கிளியர் பண்ணுற ஐடியா இருக்கா இல்லையா உனக்கு? முன்னாடியே போட்டுருவேன். படம் நல்லா இருந்தது, நிறைய அன்வான்ட் சீன்ஸ்லாம் அவாய்ட் பண்ணியிருந்தாங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்தது. அது சென்டிமெண்ட்டை வச்சு தாக்கணும் அப்படின்ட்டு ட்ரை பண்ணி சென்டிமெண்ட் சென்டிமெண்ட்டு ரொம்ப அப்படியே பிடிச்சிருக்காங்க. தேவையே இல்லாத சென்டிமெண்ட்டு ஈஸியாக ப்ரெடிக்டபிள்டா, ஆனால் இது ட்விஸ்ட்டு அப்படின்ட்டு யோசிக்க வைக்கிறதுக்காக எங்கெங்கேயோ போய் சுற்றி கிளைமேக்ஸ் வரைக்கும் படத்தையே புரியாமல் வச்சு கிளைமேக்ஸ்லேயும் படம் புரியாது உங்களுக்கு. நிறைய சீன்ஸ்லாம் என்னென்னு புரியாது, அதில் கிளைமேக்ஸில் ஏதோ புரியணும் அப்படின்றதுக்காக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் ஒன்று கொடுக்குறாங்க. படம் ஸ்டோரி வைஸ் எல்லாமே ஓகே சூப்பரு, ஆனால் அதை எடுத்துகிட்டு போனது கொஞ்சம் ஷார்ட் பண்ணிடலாம். ரொம்ப போட்டு இழுத்து அடிச்சிட்டாங்க படத்தை, இழுத்து அடிச்சிட்டாங்க படம். ஓவரால் பார்க்கலாம், நல்ல படம், நல்ல ஸ்டோரி. கண்டிப்பாக பாருங்க. படத்தில் ஒரு அன்எக்ஸ்பெக்டட் கேமியோ ஒன்று இருக்குது. தமிழ்நாட்டில் சில விஷயம் மலரும் அப்படின்வாங்களே அவரோட கேமியோ. மலரும் அப்படின்னு அவரு தான் அவரோட அப்படியே அச்சசல் டிட்டோவா காப்பி காப்பி இல்ல அவராலே டவுட் வந்துருச்சு. வேலண்டைன்ஸ் டே வந்துருச்சு, இவன் கூட சுத்திக்கிட்டு கொடுத்து ஜெயேஷ் நான் அப்படி இல்லை ஜெயேஷ் என்ன பார்த்தா அப்படியா நான் சிங்கிள் தான், ஆனால் அவ அதுக்கு நீ இப்படி இல்லை. எங்கள் விஆர் மெக்டொனால்ட்ஸில் இருக்கேன். ஒரு செம்ம ஷாக்கிங்கு இந்த மாதிரி நம்ம சென்னையில் இருக்கா அப்படின்ற அளவுக்கு ஆயிடுச்சு எனக்கு. இங்கே பாருங்க, டேபிளில் ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. இதெல்லாம் எப்போ வச்சாங்க எதுவுமே தெரில. திடீர்னு பார்க்குற ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டு செம்ம ஷாக் ஆகிடுச்சு. இவங்க ஒருத்தன் தின்ன ஆரம்பிச்சிட்டான். ஷாப்பிங் பண்ணிடலாம், இவனை கூட்டில் வந்து பண்ண முடியாது. ஒரு கடைக்கு 10 கடை ஏறிட்டான். லைஃப் ஸ்டைலில் மட்டும் எதாவது எடுத்தான், பேண்ட்டு கேட்டால் பேண்ட்டு செட் ஆகல, பேண்ட்டு செட் ஆகலன்னு இருக்குன்னு எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டாலே. நீ இருக்குன்னு தானே நான் எல்லாத்தையும் வாங்கிட்டு இருக்கேன். வசதி தான், வசதி தான். உனக்கு என்னப்பா வசதி தான், உனக்கு என்னப்பா பாய் மேக்ஸ் பிரைட்னஸ் தான், ஃபுல் பிரைட்னஸ் மேக்ஸ். யோசிச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணமான்னு.
சப்ஸ்கிரைப். ஃப்ளைங் மிஷினில் வர்றா அவ்வளோ சீப்பெல்லாம் நம்ம போட மாட்டேன்டா. பை டூ கெட் ஒன்னா? உள்ளே போகலாமா? என்ன உள்ளே போகலாமா? பை டூ கெட் ஒன் ஆஃபர் வேணா அந்த பிராண்டோட நேம் தமிழில் சொன்னதாக விடுவாங்க. ஃப்ளைங் மிஷின் பறக்கும் இயந்திரம். இயந்திரம் few moments later. செல்ஃபிஷா இருக்கலாம், தப்பு இல்ல. இங்கமா செல்ஃபிஷன் பேசும்போது நீ இல்லனா அதுதான்டா தப்பு. பை 2 கெட் 1 ஃப்ரீ வாங்கிட்டா 3 ஜீன் 3 ஜீன் 2 கெட் 1 ஃப்ரீ. அதா பை 2 கெட் 1 ஃப்ரீ கேட்டா பை 3 மே அவனே பண்ணிட்டான். எவ்வளவு கேவலம். இந்த மாதிரிலாம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்களா சா? ஏன்டா ஜெயேஷ் இப்படி இருக்க? இதுவே நீ என்கிட்ட இருந்து நீ கேட்டா ஏதோ வசதி வந்துட்டாலே இப்படி தான்டா. உனக்கு லக்கேஜ் தூக்குறதுக்கு இதுக்கெல்லாம் மட்டும் நீ யூஸ் பண்ணிக்கிறியா? சினிமா பேசக்கூடாதுன்னு நான் விருப்பப்படுறேன். இருந்தாலும் நீ என்ன யூஸ் பண்றீங்க ஜெயேஷ், தப்பு ஜெயேஷ். உனக்கு போர் அடிக்குது என்ன சார் பண்ணியா? பேக் தானே வேணும் உனக்கு? ஏன் இது இப்ப பேசுறா? உனக்கு அழகா பொம்மை போட்ட பேக்கா நான் வாங்கிக்கிறேன். ஏன்னா அப்படி போட்டாவது சார் குழந்தைங்க மாதிரி நல்லா படிச்சு கிளியர் பண்ணிட்டு அரியெல்லாம் முடிச்சு வாழ்க்கையில முன்னேற பாடுறா. என்னடா ஜெயேஷ்? ஆஹா டேக்கோபெல்லா. டேக்கோபெல்ல பார்த்தா நான் சாப்பிடாம இருந்ததே இல்லை. கூட்டமா இருக்கா டேக்கோபெல்ல? இல்லை அங்க டேபிள் ஃப்ரீயா இருக்கு வா. அதுக்கு நல்லா இருந்த ஃபர்ஸ்ட் பேகா? ஆமாம். நைன்டிஸ் கிட்ஸ்லாம் ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஒரு பேக் நம்ம போட்டு ஸ்கூலுக்கு போகிறதுலாம் ட்ரீம். அந்த மாதிரி பேக்கை தான் பார்த்துட்ருக்கேன். இவனுக்கு கிடச்சதுன்னா வாங்கி மாட்டி விட்டு அனுப்பிச்சி விட்ற வேண்டியது தான். ஏன்னா என்னை வேலை வாங்கிட்டு இருக்கான். என்னை வந்து அவன் வந்து பாசத்தோடலாம் படத்துக்கு கூப்பிட்டு வரல. நான் கூட பாசத்தோட சரி என்னடா படத்துக்கு போகலாமான்னு கேட்கவும் பாசத்தோட கேட்குறான்னு நினச்சேன். தனியாக ஷாப்பிங் போக போர் அடிக்குது, லக்கேஜ் தூக்க ஆள் இல்லைன்ட்டு என்ன கூப்பிட்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சேடிஸ்ட் ஃப்ரெண்ட் யாராக பார்த்தா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சென்ன வீடியோ முடிச்சிடலாமா? போதும். தயவு செஞ்சு ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி இல்லை மோஸ்ட்லி இல்லை, லாஸ்ட் வீடியோவில் சொல்லல பெல் பட்டன் அமுக்குங்க. பெல் பட்டன் அமுக்குங்க. டேக்கோ பெல் கூப்பிட்டு போவியா? வாடா மச்சான் வெளில போலான்ட்டு ஆசையா கூப்பிட்டாங்கன்னா போயிடாதீங்க. பாய் பாய்.